உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சா கோதை நலபாகத்தை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் ஆலும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் இன்ஸ்டண்ட்டாக கார்லிக் ப்ரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க ப்ரெட்டு வச்சே செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு இதுக்கு வந்து ஒரு பவுலில் வெண்ணெய் எடுத்துக்கலாம் ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்க வெண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டு நல்லா துருவி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் சால்ட்டட் பட்டர் எடுத்ததால் உப்பு சேர்க்கலை அன்சால்ட் பட்டர் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்மளுக்கு வந்து பட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு ரெண்டு பிரெட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு பிரெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க இன்னொரு ப்ரெட்டில் துருவினா சீஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பட்டர் அப்ளை பண்ண பிரெட் எடுத்து சீஸ் மேலே வச்சிடலாம் நீங்கள் உள்பக்கம் வேணாலும் பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் மேலே மட்டும்தான் பட்டர் தடவிருக்கேன் இப்போ தோசை தவால் நம்ம பட்டர் தடவுன பக்கத்தை போட்டு ரோஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மேல் பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா பட்டர் ப்ரெட்டில் வந்து ரெண்டு பக்கமும் உள்குள் உள்ள பக் உள் பக்கமும் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் ஆனதும் இன்னொரு பக்கம் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு பக்கமும் நல்லா வெந்ததும் எடுத்துடலாம் சூப்பரான கார்லிக் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாமும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி